வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சிங்கப்பூருக்கு வந்து நிறைய பேர், இந்தியாவிலேருந்தும் நிறைய பேர் வந்து இங்கே வேலைக்கு சேர்ந்து இங்கே செட்டில் ஆகி 4 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரிலாம் தங்கியிருக்காங்க. இபியில் இருக்காங்க, பிஆர் வாங்கிறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு சம்டைம்ஸ் அவங்க ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அது. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஊரில் இருக்காங்க இல்லையா, நண்பர்களோ இல்லை தெரிஞ்சவங்க, ஒரு தூரத்து வரவுன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க வந்து திடீர்னு சிங்கப்பூர் வராங்கன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு ரீசனுக்கு முதல்ல இவங்கள தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அட, நம்மளால் அங்கே இருப்பார்ப்பா இருக்கார்ப்பா, அவர் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா தங்குறதுக்கு இடம் வேணும், அது வசதி பண்ணி கொடுக்கணும், அதுக்கெல்லாம் எல்லா உதவியும் தேடி இவங்களுக்கு வருவாங்க. ஆனால் இவங்களால் சப்போஸ் இவங்க ஒரு ஒர்க் பர்மிட்டில் இருக்கார் வைங்களேன், அவர் வந்து டார்மெட்ரியில் தான் இருக்கணும், அதனால் அவர் வந்து கூட தங்க வைக்க முடியாது யாரையும். இப்போ எஸ்பாஸில் இருக்கிறவங்க யூஸ்வலாக ஒரு 4 பேர் 6 பேர் சேர்ந்து ஒரு ஒரு ஃபுல் வீடாக எடுப்பாங்க. ஸோ அப்போது ஒரு ஃபேமிலியோடு யாரும் வந்தாங்கன்னா தங்க முடியாது. பேச்சுலராக வந்தால் கூட லீகலாக தங்க முடியாது, பட் அன்அஃபிஷியலாக தங்க விடலாம், அவங்களே கொஞ்சம் முகம் சுழிப்பாங்க. ஏன்னா 6 பேர் வேறு வேறு பேர். இப்போ அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்கிறவங்க அவங்க கொஞ்சம் ஹை சேலரி, அதனால் அவங்க தனி வீடு வாடகைக்கு எடுத்துப்பாங்க, 2 பெட்ரூம்ஸு 3 பெட்ரூம்ஸ் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. அது வாடகையும் இப்போ ரொம்ப ஹை. ஸோ இப்போ வந்து யாராவது ஊர்லேருந்து வராங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இவங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா இவங்க தங்களுடைய வீட்டில் தங்க வைக்கிறது வந்து அதாவது சட்டப்படி குற்றம் அது. ஏன்னா டூரிஸ்ட்டில் வர்றவங்க இப்போ இவர் வாடகை வீடு எடுத்துருந்தாருன்னா அங்கே தங்க வைக்க முடியாது, சட்டப்படி குற்றம். ஆனால் யாரும் கண்டுக்கிறது இல்லை அது. இருந்தாலும் இவங்களுக்கே ஒரு மாதிரி டெலிகேட்டாக இருக்கும். ஏன்னா அவர் பாவம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஃபேமிலி குழந்தைங்களோடு இருப்பார். அப்போது ஒரு 3வது மனுஷனோ இல்லை இன்னொரு ஃபேமிலியோ ஒரு ஷார்ட் டேர்முக்கு வருதுன்னா, அன்லெஸ் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணுவார். பட்டு சில டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக காண்டாக்டில் இல்லாதவங்களாம் திடீர்னு காண்டாக்ட் பண்ணுவாங்க நம்மளை. ஏன்னா நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ உதவி வேணும் அப்படின்ட்டு. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ சிங்கப்பூருக்கு வர்றவங்க வேலை நிமித்தமாக வராங்க வச்சுங்களேன், வேலை கிடச்சிருக்கு அவங்களுக்கு, ஐபிஏ கிடச்சிருது, எஸ் பாஸோ எம்ப்ளாய்மெண்ட் பாஸோ வச்சுங்களேன், அவர் வந்து ஊருக்கு வரணும். அப்போது உங்களை காண்டாக்ட் பண்ணுறாரு சிங்கப்பூரில் இருக்கிறவங்கள. அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து அவரை வந்து இன்னொரு டெனண்ட்டாக நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ ஹவுசிங் போர்ட் ஃப்ளாட்லலாம் எல்லா டெனண்ட்டையும் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும், உங்களுடைய பாஸ்போர்ட்டு, உங்கள் ஃபாரின்னஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அதெல்லாம் கொடுத்து, நீங்கள் எந்த செக்டாரில் ஒர்க் பண்ணுறீங்க எல்லாம் கொடுத்து கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணால் தான் லீகலாக நீங்கள் அந்த வீட்டில் தங்கலாம். ஸோ இப்போ ஒருத்தர் வந்தார்னா அவர் வந்து இந்த வீட்டில் யூஸ்வலாக தங்க முடியாது, ஏன்னா அவர் ஃபாரினர். இருந்தாலும் அவருக்கு வந்து இங்கே இந்த மெடிக்கல்லாம் பண்ணிவிட்டு அந்த பாஸ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க, இஷ்யூன்ஸ் பண்ணின உடனே தான் அவர் லீகலாக அவர் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். லீகலி இஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வரும் அவருக்கு. அப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் தங்க வைக்கணும்னா அஃப்கோர்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். இருந்தாலும் என்ன பண்ணோம், உங்கள் வீடே வாடகை வீடாக இருந்தால் நீங்கள் ஓனர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒருத்தர் வராரு ஊர்லேருந்து, அவர் ஈபியில் வராரு, எங்களுடைய டெனண்ட்டாக தங்கிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஓனர் வந்து அதுக்கு ஒத்துக்கணும், மேபி அவர் கொஞ்சம் கூட கேட்பார் சார்ஜ் ரெண்ட்டு. அதே நேரம் அவர் வந்து ஆன்லைனில் போய் இந்த புது ஆளோட பர்டிகுலர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் நீங்களே விரும்ப மாட்டீங்க, என்னடா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்களும் இருக்கோம், இன்னொருத்தர் எதுக்கு நமக்கு அப்படின்னு தோணும். இருந்தாலும் அவங்க வந்து உங்களை ஒரு மாதிரி ஒரு கெஞ்சி கெஞ்சி கேட்பாங்க, ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்கள், வீட்டுக்கு தங்குறதுக்கு இடம் வேணும், ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்கம்பாங்க. இப்போ நீங்கள் முகவரை கூப்பிட்டிங்கன்னா அவருக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஃபாரினருக்கு அவர் எங்கேயுமே பார்க்க முடியாது, எக்ஸப்ட் அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, அப்புறம் ஹோட்டல்ஸ் இருக்குது, அதெல்லாம் டெய்லி பேசிஸில் அதில் தங்கிக்கலாம் டூரிஸ்ட் பாஸில் வர்றவங்க. மற்றபடி வந்து அவங்க ஒரு வீட்டில் தங்க முடியாது, காண்டோமினியமோ இல்லை ஹவுசிங் போர்டோ எதுவாக இருந்தாலும் அவங்க தங்க முடியாது. ஸோ இது வந்து இவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழல். ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், சப்போஸ் அவருடைய ஒய்ஃபோடைய பிரதர் வராருன்னு வச்சுங்களேன், அப்போ கவலையே இல்லை அவருக்கு, ஏன்னா ஒய்ஃபு கட்டுப்பட்டு தான் ஆனோம். அதே மாதிரி ரொம்ப க்ளோஸ் அவரோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வராரு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர் வந்து அக்காமடேட் பண்ணிப்பார். பட் இதே கொஞ்சம் தூரத்து உறவினர் இல்லை ரொம்ப நாளாக பழக்கம் இல்லாத நண்பர் அப்படின்னு வந்தால் இவருக்கு வந்து கொஞ்சம் கூச்சப்படுவார், கொஞ்சம் தயக்கம் காட்டுவார். ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை தான் அது.
அதனால் இப்போது ஊர்லேருந்து வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்க இப்போ என்ன தெரியுமா பண்ணலாம், சப்போஸ் நீங்கள் ஒரு டூருக்கு வரீங்க, டூராக 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் சுற்றி பார்க்கலான்னு வரீங்க, ஃபேமிலியோடு வரீங்க, அப்போது வந்து செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. உங்கள் நண்பர் இருக்காரு, அவர் கூட தங்கிக்கலான்னு நீங்கள் நினைக்கவே கூடாது, அசியூம் பண்ணிக்கவே கூடாது. அதனால் நீங்கள் வந்து ஏதாவது இப்போ எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது, இந்த ஹோட்டல் புக்கிங்கு, அகோடா, அது இது என்னென்னு நிறையா சைட்ஸ் இருக்குது. அது மூலம் நீங்கள் ஆன்லைனில் போய் டபுள் ரூமோ இல்லை சிங்கிள் ரூமோ ஏதோ புக் பண்ணிக்க வேண்டியது, உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் பாட்டில் இவரை கேட்டு எனக்கு தங்குறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கும் தர்ம சங்கடமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது, அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வர்றதா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும், அன்லஸ் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதிகாரத்தோடு கேட்கலான்னு இருந்தால் அது வேறு விஷயம், பட் கொஞ்சம் தூரத்து நட்போ உறவோ இருந்தால் பெட்டர், அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம், இந்த மாதிரி நான் வரேன் அப்படின்ட்டு, நான் வந்து ஹோட்டலில் தங்கிக்கிறேன் அப்படின்னு முதல்ல சொல்லிடலாம் நீங்கள். ஏன்னா அவருக்கும் வந்து உடனே பயம் வந்தோம், ஐயோ வராருன்னா நம்ம கூட தங்க வரோம் என்னோ ஏதோன்னு. அதனால் இதெல்லாம் வந்து தவிர்க்கணுன்னா கொஞ்சம் நம்ம பாலிஷ்டாக நடக்க வேண்டியது தான். அப்படி இல்லைன்னா விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் விரும்புவாரோ மாட்டாரோ, அவங்க ஒய்ஃப் விரும்புவாங்களோ மாட்டாங்களோ, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம தவிர்க்கிறது தான் நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், பிளண்ட்டாக சொல்லிடலாம், நான் வந்து காசு கொடுத்துட்றேன், அங்கே வந்து என்ன மார்க்கெட் ரேட்டோ அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம், தப்பே கிடையாது. ஏன்னா சில பேருக்கு வந்து ஒரு கூடுதல் பணம் வந்ததுன்னா அது நல்லதான், இருந்தாலும் அது இல்லீகல், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஹவுசிங் போர்டில், என் காண்டோமினியமில் கூட அது இல்லீகல் தான், அது ஒரு அண்டர்ஹேண்டாக தான் நடக்குது, அது அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.